வணக்கம் நண்பர்களே. விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து அர்ஜுனன் பரவசமடைந்தவனாக நடுக்கம் கொண்டவனாக பலவிதமான உணர்ச்சிகளால் ஆட்கொள்ளப்பட்டவனாக சொல்கின்றான். நீ சத் அசத் என்பவைகளை காட்டிலும் உயர்ந்த அழிவில்லாத பரம்பொருள். சத் என்பது சத்தியம், அசத் என்பது சத்தியம் அல்லாதவை, அசத்தியம். நீயே அறியத் தகுந்தவன், நீயே அறிந்தவன், எண்ணிலா வடிவம் கொண்டவன், இந்த உலகெங்கும் நீ பரவியிருக்கிறாய். மறுபடியும் மறுபடியும் உன்னை நமஸ்கரிக்கிறேன், உன்னை முன்புறம் வணங்குகிறேன், உன்னை பின்புறம் வணங்குகிறேன். எல்லாம் ஆனவனே, உன்னை எல்லா புறமும் வணங்குகிறேன். நீ எல்லாவற்றிலும் நிறைந்து இருக்கிறாய், எனவே எல்லாமாக இருக்கிறாய். உன்னுடைய மகிமை அறியாமல் தவறாகவோ அன்பினாலோ நான் உன்னை தோழன் என்றெண்ணி அடக்கமில்லாமல் அழைத்திருக்கிறேன், பரிகசித்து அவமதித்திருக்கிறேன். மகனுக்கு தந்தை போலவும், காதலனுக்கு காதலி போலவும், நண்பனுக்கு நண்பன் போலவும் இருந்து பிழையை பொறுத்தருள வேண்டும். உன் உருவத்தை கண்டு என் மனம் பயத்தால் நடுங்குகின்றது. இதற்கு முன் இருந்த அந்த பழைய உருவத்தையே எனக்கு காட்டியருள வேண்டும்னு சொல்றான். இதுல ரெண்டு மூணு விஷயங்கள். ஒன்று, சாதாரண பார்வையே நமக்கு முழுசும் நம்ம மனசுக்குள்ள உள்ள புகுந்ததுன்னு சொன்னால் அதில் வந்து நாம் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. பல ஒரு ஒரு செகண்டுக்கு எத்தனையோ ஒரு 10,000,000,000 இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே வருதுங்கிறது சொல்கிறாங்க. அந்த பிரெயின் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும்தான் அனுப்புது. அதனால தான் நம்ம வந்து ஒரு சென்சிபிளாக பைத்தியம் பிடிக்காமல் நம்ம வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கோம். ஆக ஒரு கண்ணால், இந்த இரண்டு கண்களால், மற்ற புலன்களால் நாம் உணரும் சங்கதிகளே கூட முழுமையாக நம் அறிவுக்கு எட்டினால், நம்ம கான்ஷியஸ் லெவலுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நம்மனால் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஒரு மனிதன் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அவன் ஐம்புலன்களால் அறியும் விஷயங்களே அவனுக்கு முழுசு வந்துச்சுன்னா அவனால் தாங்க முடியாதுன்னு சொன்னால், அவனுக்கு திவ்ய திருஷ்டியை கொடுத்து இந்த பிரபஞ்சம் முழுதும் நடக்கிற அத்தனையும் ஒரே அட் அ டைமில் வந்து அவனுக்கு டவுன்லோட் ஆச்சுன்னா என்ன ஆகும் இல்லையா? அது ஒரு கொடுமை தான். அதை பார்த்துட்டு அவன் அர்ஜுனன் ரொம்ப அசந்துட்டான். அவன் ஜென்ரலாகவே மிக தைரியமானவன், பயமில்லாதவன். அப்படிப்பட்டவனே கூட எனக்கு நடுக்கமாக இருக்கின்றதுன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது அந்த பிரம்மாண்டம். ஆக அந்த பிரம்மாண்டம் ஆனப்புறம் அவனுக்கு ரெண்டு விஷயம் அவன் மனசில் இதுவாச்சு. ஒன்று, இந்த பரம்பொருளை வந்து நான் என் ஃப்ரெண்டாகவும் என்னோடய உறவினனாகவும் வந்து இவனை நான் ரொம்ப அவமதிச்சிருக்கிறேன், ரொம்ப தமாஷ் பண்ணியிருக்கிறேன், இவங்கிட்ட ரொம்ப மரியாதை குறைவாக நான் நடந்துக்கிட்டேன்னு உணர்றான். அந்த உணர்தலால் அவன் வந்து முன்புறம் வணங்குகிறேன், பின்புறம் வணங்குகிறேன், எல்லா புறமும் உன்னை வணங்குகிறேன்னு சொல்கிறானே, அது வந்து அட நாம் வந்து இப்படிப்பட்டவனை வந்து நம்ம ரொம்ப கீழே நினச்சிட்டோமே,
ரொம்ப குறைவிட்டு குறைவாக நினச்சிட்டு அவமதிச்சிட்டமேன்னு தோணுது. எப்போவுமே ரெண்டு விதமான மனநிலைகளில் வந்து நமக்கு இப்படி தோணும். நல்ல உயரத்தில் இருக்கும் மனிதர்களே குறைவாக நினைத்து ரொம்ப சீப்பாக நம்ம நினச்சிட்டு ஒரு விதமாக அலட்சியம் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் அந்த நிஜமாகவே அந்த மனிதன் வந்து ரொம்ப உயர்ந்த மனிதன், மிக நல்ல மனிதன் தெரிய வர்றப்போ நம்மையும் மீறி ஒரு பச்சாதாபம், ஒரு அடட நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோமே, மனசாட்சி உறுத்தும் நமக்கு. தெரியாமல் இவரை வந்து நம்ம இப்படி குறைவாக நினச்சிட்டோம், குறைவாக நடத்திட்டோன்னு தோணும். அதே மாதிரி உயர்வில்லாத மனிதனை உயர்வாக இருப்பதாக நினைத்து நாம் பழகினாலும் ஓவரா மரியாதை கொடுத்து கடைசியில் அந்தால் ரொம்ப அல்பமானவன், சரியில்லாதவன் தெரிய வந்தாலும் கூட கிட்டத்தட்ட இதே மனநிலையே தான். இவனை போய் நாம் என்னென்னவோ நினச்சி ஏகப்பட்ட மரியாதை கொடுத்துட்டோமே, இவன் அதுக்கெல்லாம் அருகது இல்லாதவனாச்சே அப்படின்னு நமக்கு நம்ம மேலேயே கோபம் வரும். ஆக இந்த அந்த தரத்துக்கு அதிகமாகவோ குறைவாகவோ மதிப்பிட்டு நாம் நடந்து கொள்ளும் விஷயங்கள் நமக்கு பிற்காலத்தில் ஒரு வருத்தத்தை தருது. இப்போவும் அதையே வருத்தம் இவன் உணர்ந்தான். இதில் அவன் மன்னிப்பு கேட்குறத வந்து நீங்கள் இதில் ரொம்ப சூட்சமான விஷயம் கவனிங்க. மகனுக்கு தந்தை போலவும்னு சொல்கிறான், நண்பனுக்கு நண்பன் போலவும்னு சொல்கிறான், காதலனுக்கு காதலி போலவும் மன்னிச்சிட்டுன்னு சொல்கிறார். ஏன் இங்கே தாய் வந்து மகனை மன்னிப்பது போல் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லலை அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, தாய் வந்து தன்னோட குழந்தையோட தவறையே தவறாக நினைக்க மாட்டேன். அதாவது அவள் குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும். சில நேரங்களில் தாய்மார்கள் மகனுக்கு கல்யாணமான உடனே மருமகளின் கணவனாக நினைக்கிறப்ப வேணால் எத்தனையோ குற்றங்கள் சொல்ல முடியும். ஆனால் தாயாக இருக்கின்றவரை அந்த பாச மிகுதியால் அந்த தவறே அந்த அம்மா கண்ணுக்கு குழந்தைகளோட தெரிய, அதனால தான் இந்த தாய் உதாரணத்தை இங்கே வியாசர் சொல்லலை. மற்றவங்களை சொல்கிறாங்க எல்லாம் மூன்று முயர்வானவங்க, இந்த மாதிரி அந்த ஸ்நேகத்தினால் என்னை மன்னித்து விடுன்னு அர்ஜுனன் சொல்கிறான். பின்ன இன்னொரு விஷயம், நிறைய விஷயம் வந்து நமக்கு முழுசும் தெரியாமல் இருக்கிறது வந்து நிம்மதி. அந்த ரொம்ப முழுமையாக தெரிகிறப்போ அதுவும் ஏகாலத்தில் அந்த முக்காலமும் சேர்ந்து தெரிகிறது வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் சக்தின்னு சொல்லாலும் கூட அது வந்து மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதல்ல. இப்போ உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையோட மழலையும் நீங்கள் ரசிப்பீங்க, ரொம்ப அழகாக சிரிக்குது, விளையாட்டை ரசிப்பீங்க. அந்த குழந்தைய ரசிக்க ரசிக்க இனிமே அந்த குழந்தை பட போடுற கஷ்டங்கள், அது வயசாகி கஷ்டப்படுறது, அது சாகிற காட்சி வரைக்கும் உங்களுக்கு அத்தனையும் உங்கள் முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா அந்த குழந்தைய ஒழுங்காக ரசிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் ஏக காலத்தில் நமக்கு எல்லாமே தெரிய வர்றது வந்து நம்மால் ரசிக்க முடியாத விஷயம். அதனால தான் மாயை சில நேரங்களில் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா அந்த மாயை புகாமல் மாயினால் இல்லாமல் இருக்கிறது இருக்கிற மாதிரியே அட் அ டைமில் அத்தனையும் தெரிஞ்சுதுன்னு சொன்னிச்சுன்னு சொன்னால் அந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யமும் போயிடும், அந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கவும் முடியாது. அதனால தான் இப்போ என்ன சொல்கிறான், இந்த காட்சியெல்லாம் போதும், என்ன நீ பழைய கிருஷ்ணனா, நீ எனக்கு வந்துடு போதுண்டு. அவனோட வேண்டுகோள் படி ஸ்ரீகிருஷ்ணர் பழைய தோற்றத்துக்கே வந்துட்டார். வந்தவர் சொல்கிறார், மானுட உலகில் உன்னை தவிர மற்றவர் என்னை இந்த உருவில் கண்டதில்லை, நீ என்னை கண்டது போல வேதம் மோதியோ தவத்தாலோ தானம் செய்தோ யாரும் என்னை காண முடியாது.
அப்படின்னு சொல்கிறார். ஆக மாயை நமக்கு சில நேரங்களில் தேவைப்படுகின்றது, வாழ்க்கையை வசதியாக்குகின்றது, அதோட கோர விஷயங்கள் அப்பப்போ மறைக்கப்படுறதுனால அந்த மறதியினாலேயே வாழ்க்கையை ஓரளவு சுவாரஸ்யமாக ஓட்டிடுறோம். எல்லாமும் எல்லா காலங்களிலும் தெரிய வருவது, அது எத்தனை பெரிய சக்தியாக இருந்தாலும் மனிதனுக்கு அது நிம்மதியை தரக்கூடிய சக்தி அல்ல. அதை வந்து அர்ஜுனன் கேட்டு அந்த உருவத்தை பார்த்தே அவன் போதும் போதும்னு ஆகி அவனே அதை விட்டுட்டான். அதனால் சில நேரங்களில் நாம் மனிதர்கள் நாம் கூட இந்த எக்ஸ்ட்ராடினரி சில சக்திகளை வந்து பெறுறதுக்கு நாம் விரும்புவது உண்டு. ஆனால் எல்லா சக்திகளும் உங்களுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய சக்திகள் அல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எத்தனை பெரிய சக்தியாக இருந்தாலும் சில சக்திகள் நம் அமைதியை கெடுக்கக்கூடியவை. ஆக மாயை சில நேரங்களில் தேவைப்படுகிறது. ஆனால் அந்த மாயையே சில நேரங்களில் நம் அமைதியை எடுக்கவும் கூடியது. இந்த யோக மாயையால் இந்த உலகத்தை இயக்குகிறேன்னு பகவான் சொன்னதை பார்த்தோம். பிறவியிலேயே அந்த மாயை வந்துடுதுன்னு பகவான் சொன்னதை பார்த்தோம். இது எல்லாம் எதுக்கு, தேவையே இல்லையே இந்த மாயை எல்லாம் எதுக்கு இந்த விளையாட்டு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம மனசில் முதல்ல வந்துருந்துச்சுன்னா அதுக்கு பதில் நமக்கு இப்போ கிடச்சிடுச்சு. இதெல்லாம் ஒட்டுக்காக வந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் வாழ்க்கையே விளங்காமல் போயிடும்னு புரிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த மாயையிலேயே ரொம்பவும் ஆழ்ந்து போனாலும் நமக்கு துக்கம்தான். நம்ம ஐடென்டிஃபிகேஷனே நம்ம இந்த ஒரு கேரக்டர் ஆகி அதில் வர்ற சுகதுக்கங்கள் எல்லாம் பட்டு பழையபடி கஷ்டப்படுறோம். ஆக இந்த இது ரொம்ப பேலன்ஸ்டாக போக வேண்டிய விஷயமாக இருக்குது. மாயை இருந்தாலும் பிரச்சனை, அது இல்லாட்டியும் பிரச்சனை. இதிலிருந்து எப்படி நாம் வெளியே வரோம்? இதுக்கு பகவான் சொல்கிறாரு, எவனொருவன் எனக்காக கர்மங்களை செய்து என்னையே உயர்நிலையாக கொண்டு எனக்கே பக்தனாகி பற்றுதலை நீக்கி எல்லா உயிர்களிடமும் விரோதமின்றி வழிபடுகிறானோ அந்த பக்தன் என்னை அடைகிறான். இதுவும் கிட்டத்தட்ட முதல்ல சொன்ன விஷயங்களோட ஒரு கோர்வையினாலும் கூட. இதில் ரொம்ப ஒரு என்ன விசேஷம்னு சொன்னால், பகவத்கீதையோட முழு சாராம்சம் இந்த ஒரு ஸ்லோகத்தில் வந்துடுதுன்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் சொல்கிறார். அவரோட பாஷ்யத்தில் எழுதியிருக்கிறார். சர்வ அர்த்த சாரம்னு சொல்கிறார். முழு அர்த்தத்தின் சாராம்சம் இதில் இருக்குது பகவத்கீதையோடதுன்னு சொல்கிறார். ஏன்னா இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்மயோகம் வருது, ஞானயோகம் வருது, பக்தி யோகம் வருது, இன்னொன்று அந்த சகல உயிர்களிடத்திலும் அந்த ஸ்நேகம்ங்கிற விஷயம் வருது. இதுவரைக்கும் எல்லா இடங்களிலும் வந்து அந்த விருப்பு வெறுப்பு இல்லாத தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ஆனால் இங்கே வந்து எல்லா உயிர்களிடமும் விரோதமின்றி வழிபடுகிறானோ அந்த பக்தன் என்னை அடைகிறான்னு சொல்கிறார். ஆக எல்லா யோகங்களையும் சேர்த்து எல்லா உண்மைகளையும் சேர்த்து இந்த ஸ்லோகத்துடன் 11வது அத்தியாயம் நிறைவடைகிறது. அடுத்த அத்தியாயத்தை, 12வது அத்தியாயத்தை அடுத்த வாரத்திலிருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.